அடடா, மைக்கு கொடுக்கற ஒரு மூச்சில என்ன ஒரு பிரகாசம்னு நீங்க வந்து இங்க வந்து பாத்துருக்கணும். வாங்க, இப்பதான் ஸ்டேஜே அழகா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூ அப்படின்னு. வெரி பிரிட்டி, தேங்க்யூ சோ மச். இதெல்லாம் கொடுத்து வாங்கிக்கிறதா நம்ம சொன்னா? இல்ல இல்ல, நானா சொல்றேன். சோ நான் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ், அது இதெல்லாம் வந்து நான் கேட்க போறது இல்ல. லாஸ்ட் டைம் இவங்களை வந்து இன்டர்வியூ பண்ண போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கெல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி எல்லார பத்தியும் பேசுவோம். டாப் சீக்ரெட் அஞ்சனா, எது டாப் சீக்ரெட், அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்லணுமே, அதுக்கு தானே நாங்க வந்து இங்க கூப்பிட்டு வச்சிருக்கோம் உங்களை. சோ இந்த இந்த குரூப் ஒன்னு சொன்னீங்களே, ஒரு நாலு பேர், அந்த நாலு பேர்ல அவங்க இருக்காங்களா இல்லையா? இல்ல, நாங்க மூணு பேரு, அப்புறம் லக்ஷ்மி, லக்ஷ்மி மேனன் அண்ட் ராதிகா மேம், தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் தி குரூப். அவங்க இருக்காங்களா? ஆமா, அவங்க இருக்காங்க. சோ மொத்தமா தான் பண்ணிருக்கீங்க. அந்த என்னென்ன பேசுவீங்க, என்னென்ன ஒன்னு ரெண்டு மூணு என்று வரிசைப்படுத்தி சொல்லுங்க. அவங்க தான் சுஷ்டி, எதுவா இருந்தாலும் மனசுல பட்டதை சொல்லிடுவாங்க. போன வாட்டியே சொல்ல வந்தாங்க, சோ அதனால சொல்லிருங்க. ராதிகா மேம் ரூம்ல பார்ட்டி பண்ணோம். சோ ராதிகா மேம் தான் எங்களோட எல்லாரோட பார்ட்டியும் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு மட்டும் காசிப்னு பேர் வந்து பாருங்க, நோட் பண்ணுங்க. டெய்லி வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் பார்ட்டி ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா, அன்னைக்கு ஷூட்டிங்ல எல்லாரும் என்னென்ன பண்ணிருக்காங்க, அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை நடிக்கும் போது என்னென்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் போய் காசிப் பண்ணுவோம். அதை இமிட்டேட் பண்ணி வேற காட்டுவோம். அதுதான் ரவி அவர் ப்ரூஃப் ரெடி பண்றாரு அங்கிருந்து. அங்கிருந்து வாங்க பேசுறீங்களா, நான் எடுத்து போட்டு விடுறேன் அப்படின்னு. இல்லை, என்னென்ன பேசியிருக்கோம்னு வெளியில சொல்ல முடியாது, சாரி. ஏன்னா எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க, அவங்கள பத்தி தான் பேசியிருக்கோம். எல்லார பத்தியும் பேசுவோம் எப்போ பேசியிருக்கோம்னா, டான்ஸ் பண்ணும்போது எங்க சாங் ஃபேமிலி சாங் ஒன்று பண்ணோம், அந்த டைம்ல தான் நிறைய பேசி. யார் நிறைய தப்பு பண்ணுவாங்க டான்ஸ் ஆடும்போது சொல்லுங்க, 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 எல்லாம் சொல்லுமா, சொல்லுமான்றாங்க. யார் அது? லக்ஷ்மி தான் வந்து எல்லாரையும் இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ லக்ஷ்மி யூஸ் டு என்னன்னா, டான்ஸ் பண்ணும்போது லக்ஷ்மி என்ன பண்ணுவேன்னா, எல்லாரும் டான்ஸ் ஆடுறது ரொம்ப அப்சர்வ் பண்ணி உட்காருவான். அதுக்கப்புறம் அங்கே ரூமுக்கு போயிட்டு எல்லாரும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்க தான் பண்ணி காமிப்பாங்க. உங்களை பற்றியெல்லாம் தான் பண்ணி, உங்கள் ரெண்டு பேரை பற்றி தான் பேச. வெரி ஸ்மார்ட்டா, வெரி ஸ்மார்ட் ஷீஸ். நீ என்ன வேணா பேசுமா, நான் வாயே திறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே பக்கத்தில் நின்று இருக்காங்க. உங்கள் சான்ஸ் தான், சொல்லிட்டுங்க. ஒரு ரெண்டாவது சொல்லிட்டு தான் வெளில. நான் ரொம்ப டீஸ் பண்ணது ரவி சார் தான். அதாவது இருக்கிறதுலயே யார் அடிச்சா தாங்குவாங்களோ, யார் திருப்பி பேச மாட்டாங்களோ அவங்களே அட்டாக் பண்றாங்க. கோச்சிக்க மாட்டாங்க. நாங்க செட்ல நாங்க அதனால தான் நீங்க பேசுறீங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல 2 பீப்பிள்க்கு ரொம்ப தொந்தர் பண்ணிருக்கேன். இருப்பா இருப்பா, வருவாங்க. தொந்தர் பண்ணிருக்கேன், ஒன் ரவி சார்க்கு அண்ட் ஒன் பிவாசு சார்க்கு. நான் பிவாசு சார்க்கு ரொம்ப ரொம்ப சொல்லல, அதான் வாசு சார்க்கா? ஆமா. ஏ வெளியில சொல்லிடலாம், இந்த மேடையில உங்களை திட்ட ஆளே கிடையாது அந்த மாதிரி. இல்ல, நாங்க குரூப் ஃபார்ம் பண்ணி பேசும்போது சாப்பிடறத பத்தி பேசிட்டே இருப்போம். இந்த பிள்ளைங்க என்னையா, வெறும் சோறு மட்டும் தான் முக்கியம்ன்ற மாதிரி எல்லாம் சாப்பாடை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க. ஷார்ட் ரெடி, அந்த பிஸ்கெட் அப்படி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சாப்பிடுவோம் நாங்க எல்லாரும். பார்த்தா அப்படி தெரியலையே, கொஞ்சம் பின்னாடி வந்துடலாம். பார்த்தா அப்படி தெரியல. ஐயோ, இவங்க சாப்பாடை பத்தி பேசும்போது சாப்பாடு மூட்டை எல்லாம் வரணும். பாவீங்களா?